Hello friends, welcome to my channel. In the video, we will talk about what is UX design. What is UX design? User experience. So, in the user experience, we have a product, we have a service, users use a variety of feeling, emotion, sense, psychology, interaction. பார்க்கறதுக்காக தான் இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் நம்மளோட டிசைனில் அதாவது யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனை நம்ம வந்து எந்த மாதிரியான ஸ்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து இந்த யூஎக்ஸ் டிசைன் வந்து மொத்தமாக 6 ஸ்டேஜஸ் இருக்குது அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ரெண்டாவது ஸ்டேஜ் ரிசர்ச் பண்ணணும் மூணாவது ஸ்டேஜ் அனலைஸ் பண்ணணும் நாலாவது ஸ்டேஜ் டிசைன் பண்ணணும் அஞ்சாவது ஸ்டேஜ் லான்ச் பண்ணணும் ஆறாவது ஸ்டேஜ் அனலைஸ் பண்ணணும் மறுபடியும் ஓகேவா ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அது ஏன் அந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூசரையும் நம்மளுடைய பிராண்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா முன்னாடிலாம் சொல்லுவாங்க இப்போ ஒரு 4 மணி நேரம் வந்து நம்ம வந்து மரத்தை வந்து வெட்டுறதுக்கு எடுத்துக்கிற டைமிங்கில் 3 மணி நேரம் வந்து நம்ம வந்து நம்மளோட கோடாரியை வந்து ஷார்ப் பண்ணோன்னா எந்த அளவுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக வெட்டுவோமோ அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய கோல் வந்து கரெக்டாக அச்சீவ்மெண்ட்டில் வந்துடும் ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா யூசரையும் நம்மளுடைய பிராண்டையும் நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அவங்களுடைய கோல் என்ன இருக்குது அவங்களுடைய ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் மெயினான ஒரு விஷயமா இருக்கும் ஓகே யூசர் நம்ம என்ன மாதிரி யூசருடைய எந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அவங்களுக்கு என்ன மாதிரியான இஷ்யூ இருக்குது எந்த மாதிரியான ப்ராப்ளம் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க எந்த மாதிரியான இன்புட் நம்ம அவங்ககிட்டேருந்து வாங்கணும் ஸோ இந்த மாதிரி யூசருடைய ப்ராப்ளம்ஸை ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னா அவங்கக்கிட்டேருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் ஆன்சர் இது எல்லாமே நம்ம பண்ணும்போது அவங்கக்கிட்டேருந்து நிறைய விஷயத்தை நம்மளால் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய கோலை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அதே மாதிரி நம்மளுடைய பிராண்டு அதாவது நம்ம ஒர்க் பண்ணி போகிற பிராண்டோடைய கோல் என்ன மாதிரியான கோல் ஸோ அவங்களுடைய மிஷின் என்ன இது எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஸோ நம்ம இதெல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய அதாவது யூசர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரிசர்ச் பண்ணணும் ஸோ எதுக்காக நம்ம இந்த ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து நிறைய இதுக்கு முன்னாடி யூசர்ஸ் கிட்ட நிறைய ப்ராப்ளம்ஸ் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம் என்ன மாதிரியான அதாவது ஃப்ரஸ்ட்ரக்ஷன் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல நம்ம ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறோம் எந்த மாதிரி அவங்க க்வெஸ்சன் கிட்ட நம்ம அவங்ககிட்ட கேட்டோம் ஸோ அவங்க எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க இது எல்லாமே நம்ம இந்த ரிசர்ச்சில் பண்ணுறோம் இந்த ரிசர்ச் வந்து நம்மளுடைய ப்ராஜெக்ட்க்கு எந்த மாதிரி அப்படின்னு சொன்னோன்னா லைஃப் பிளட் மாதிரி சொல்லுவாங்க ஸோ இது வந்து நம்ம இந்த ரிசர்ச்சை நம்ம பண்ணும்போது நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா ஸோ அதனால் ஸோ இந்த ரிசர்ச்சில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1 by 1 வந்து இன்டர்வியூ பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து யூசர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்க குரூப்பாக வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து இன்டர்வியூ எடுக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து சர்வே பண்ணுறோம் யூசர்ஸ்கிட்டேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்கு சர்வேஸ்க்கு வந்து கண்டக்ட் பண்ணி அதுலேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வாங்குகிறோம் அதுக்கப்புறம் யூசபிலிட்டி டெஸ்ட் பண்ணுறோம் ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய யூஎக்ஸ் வந்து அதாவது நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு சேல் ஆகும் அதிகமாக ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா யூசர்ஸ்கிட்ட ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்டர்வியூ பண்ணுறோம் ஸோ இந்த இன்டர்வியூ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ சொல்லுவாங்க இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ எப்படி பண்ணலாம் நார்மலாக பீப்புள்கிட்ட ஒரு இன்டர்வியூ எப்படி நம்ம பண்ணுவோம் அதாவது உட்காந்துட்டு நார்மலாக ஆப்போசிட்லேருந்து ஆப்போசிட் பேசி அந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணலாம் அப்படி இல்லைனா அவங்கக்கிட்ட ஃபோன் கால் மூலமா இன்டர்வியூ பண்ணலாம் அப்படி இல்லைனா நம்ம வந்து வீடியோ கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்டர்வியூ பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ கால் பண்ணி நம்ம நிறைய இன்டர்வியூ எடுப்போம் இல்லையா ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம ஜூம் யூஸ் பண்ணலாம் லுக் பேக் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அது யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை டெமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இது எல்லாமே வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூசர்ஸ் கிட்ட வந்து நம்ம இன்புட் வாங்குகிறோம் அதாவது அவங்க எந்த மாதிரியான நம்மளோட ப்ராடக்டை அதாவது யூஸ் பண்ணும்போது எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க இது எந்த எவ்வளோ வந்து நம்மளுடைய ப்ராடக்டை இம்ப்ரூவ் பண்ணால் அவங்க வந்து ஹாப்பியாவாங்க இது எல்லாமே நம்ம அவங்கக்கிட்டேருந்து வாங்குறதுக்கு தான் இந்த இன்டர்வியூ நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ அடுத்தது வந்து ஒரு குரூப்பாக வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு குரூப்பை ஸ்பெசிஃபிக்கான ஒரு குரூப்பை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் டார்கெட் பண்ணி அந்த ஸ்பெசிஃபிக் குரூப் கிட்டேருந்து அவங்க எந்த மாதிரியான ஆட்டிடியூட்ஸ் இருக்குது அவங்கக்கிட்ட எந்த மாதிரியான எமோஷன் இருக்குது ஃப்ரஸ்ட்ரக்ஷன் ஆகுறாங்க அதாவது எந்த மாதிரியான ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க நம்மளோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம அந்த யூசர்ஸ் கிட்டேருந்து நம்மளால் வாங்க முடியும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலான்னா சர்வே பண்ணுறோம் ஸோ சர்வே பண்ணும்போது என்ன மாதிரியான சர்வே நம்ம பண்ணலாம்னா கூகுள் சர்வே மாதிரி நம்ம வந்து நம்ம யூசர்ஸ்க்கு கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து டைப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அதுலேருந்து கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஊஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது
இந்த மாதிரி அப்ளிகேஷன் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, நம்மளுடைய டார்கெட் யூசர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த யூசர்ஸ் கிட்டேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம வந்து குவஸ்டின் ரைஸ் பண்ணுறோம், அந்த குவஸ்டின்க்கு அவங்க ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, யூசர்ஸ் கிட்ட என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ஃப்ரஸ்ட்ரக்ஷன், அதாவது எந்த மாதிரியான விஷயத்தை அவங்க வந்து லாஸ் பண்ணுறாங்க, எதனால் அவங்க டென்ஷன் ஆகுறாங்க, சைக்காலஜியில் என்ன மாதிரி பாதிக்கப்படுறாங்க, ஸோ இது எல்லாமே நம்ம யூசர்ஸ் கிட்டேருந்து வாங்குறதுக்கு நம்மளுக்கு வந்து இது இந்த மாதிரியான சர்வீஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, யூசபிலிட்டி டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ யூசபிலிட்டி டெஸ்ட்டு அப்படின்னா என்னென்னா, ஸோ நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு சம் ப்ராசஸ் நம்ம கொடுக்குறோம், அந்த ப்ராசஸ் கொடுத்து முடிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஊபர் ஆப் இருக்குது, அந்த ஊபர் ஆப்பில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம யூசர்ஸ் என்ன பண்ண சொல்கிறோன்னா, அவங்க ஆர்டர் வந்து அதாவது பிளேஸ் பண்ண சொல்கிறோம், அந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ இன்கேஸ் அந்த ப்ராப்ளத்தை நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு தான் நம்ம வந்து ஏ அண்ட் பி அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஏல வந்து ஒரு விதமான யூசர்ஸ் ஃப்ளோ நம்ம கொடுக்குறோம், அந்த யூசர் ஃப்ளோ வந்து எப்படி அது சக்ஸஸ்ஃபுல் ஆகுதுன்னு பார்க்குறோம். அப்படி அந்த ஏ வந்து ஏ கொடுத்த டெஸ்ட்டில் வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகலைன்னா, நெக்ஸ்ட்டு வந்து பியில் ஒரு யூசர் ஃப்ளோ கொடுக்குறோம், அந்த யூசர் ஃப்ளோவில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு தான் அந்த ஏபி அண்ட் டெஸ்டிங் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஏபி டெஸ்டிங் நம்ம வந்து யூசபிலிட்டி டெஸ்டிங்கில் ஒர்க் பண்ணி பார்க்கும்போது கண்டினியூஸாக ஒர்க் பண்ணி அதாவது கண்டினியூஸாக யூசபிலிட்டி டெஸ்டிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா, யூசர்ஸ் கிட்டேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளால் வாங்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது தேர்ட் ஸ்டேஜ் வந்து அனலைஸ் பண்ணுறோம். யார் அனலைஸ் பண்ணுறோம்னா, நம்மளுடைய அதாவது ப்ரசோனா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரசோனா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யூசர்ஸுடைய ப்ரசோனா. யூசர்ஸுடைய ப்ரசோனா என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம எப்படி கேதர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அனலைஸ் பண்ணுறது மூலமாக நம்ம கேதர் பண்ணுறோம். ஸோ இந்த அனலைஸ் நம்ம எப்போ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஸ்டேஜில் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். யார் யார் அனலைஸ் பண்ணுறோன்னா, யூசர் பிரசோனாவையும் யூசர் ஜேனி மேப்பை நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த தேர்ட் ஸ்டேஜில் நம்ம வந்து யூசர் பிரசோனா பார்க்க போகிறோம். யூசர் பிரசோனாவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசருடைய ப்ரொஃபைல்ஸ் பார்க்குறோம். ஸோ இந்த யூசருடைய ப்ரொஃபைல்ஸில் அவங்களோட கோல் என்ன, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, என்ன மாதிரியான பிஹேவியர்ஸ் அவங்க வந்து நம்மளோட ப்ராடக்டோட யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான பிஹேவியர்ஸ் அவங்க பண்ணுறாங்க, அதே மாதிரி வந்து எந்த இடத்துல அவங்க வந்து பெயின் ஆகுறாங்க, எந்த மாதிரியான நீட்ஸ் அவங்களுக்கு வேணும், இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபீட்பேக் மூலமாக அவங்க கிட்டேருந்து வாங்குறோம். ஸோ இந்த ஃபீட்பேக் மூலமாக வாங்கும்போது என்ன ஆகுனா, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம கேதர் பண்ணிவிட்டு நம்ம எந்த மாதிரியான நம்மளுடைய ப்ராடக்ட்டை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூசர் பர்சனாக பண்ணும்போது என்ன ஆகும்னா, அடுத்தது நம்ம வந்து நம்மளுடைய ப்ராடக்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்னா, யூசருடைய ஜேர்னி மேப் பார்க்குறோம். யூசருடைய ஜேர்னி மேப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பீஸா இருக்குது, அந்த பீஸா நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணணும். அதுக்கு யூசர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு வந்து பீஸாவை சர்ச் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க, அடுத்தது ஆர்டர் பண்ணுவாங்க, அப்புறம் வெயிட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த ஆர்டரை டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல யூசபிலிட்டி எப்படி இருக்குது, அவங்க எப்படி என்ஜாய் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய தாட் எப்படி இருக்குது, அவங்க வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்டை ஈஸியாக அவங்க வாங்கிட்டாங்களா, இல்லை ப்ராப்ளம் ஆகிடுச்சா, இல்லை எதனா ஒரு இடத்துல அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகுதா, இது எல்லாமே நம்ம வந்து ரிசர்ச் பண்ணுறது மூலமாக என்ன ஆகும்னா, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய ப்ராடக்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்த ஸ்டேஜ் வந்து டிசைன் பண்ணுற ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டிசைனை இம்ப்ரூவ் பண்ணுறோம், அதாவது நம்மளுடைய டிசைனை அவுட்புட்டில் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா, சைட் மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறோம், அதுக்கப்புறம் யூசர் ஃப்ளோ பண்ணுறோம், அதுக்கப்புறம் வயர் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறோம். ஸோ இந்த சைட் மேப் அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து பேஜ் வைஸாக ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், தனித்தனியாக பிரிக்கிறோம், எந்த பேஜ் ஹோம் பேஜா, இல்லை வந்து வேறு என்ன பேஜ், லாகின் பேஜ் இருக்கா, இந்த மாதிரி ஒரு பேஜையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு தனித்தனியாக பிரிக்கிறோம், அதுக்கு வந்து சைட் மேப் மாதிரி போடுறோம். ஸோ இந்த சைட் மேப் மாதிரி போட்டு, ஸோ அதுலேருந்து நம்ம எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் நம்ம நெக்ஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஒரு பேஜாக பிரிக்கிறோம், ஒரு ஃப்ளோவாக கொண்டு போகிறோம். ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, யூசர் ஃப்ளோ இஸ் லைக் எ ஸ்ட்ரீட் வியூ, இந்த சைட் மேப் இஸ் ஏ பேர்ட்ஸ் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, யூசர் ஃப்ளோ. அடுத்தது வந்து வாட் இஸ் யூசர் ஃப்ளோ. இந்த யூசர் ஃப்ளோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ லாகின் பேஜில் என்னென்ன மாதிரியான டாஸ்க் நம்மளுக்கு தரணும், அதாவது யூசர்ஸ்க்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு டாஸ்க்காக நம்ம வந்து ஒரு லாகின் பேஜில் இருக்கீங்க, ஒரு லாகின் பேஜில் போகும்போது என்ன இருக்கும், லாகின் இருக்கும், இல்லைன்னா சைங்கப் இருக்கும், அதே மாதிரி வந்து நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரினா நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து லாகின் பேஜில் என்ன இருக்கும், என்ட்ரன் பண்ணுற நேம் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை மெயில் அட்ரஸ் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும், பாஸ்வேர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம்னா, யூசருடைய ஃப்ளோவில் கொண்டு போகிறோம் இந்த விஷயத்தை எல்லாமே. இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு சின்ன ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு ஃபஸ்ட்டு ஸ்கெச்சிங் பண்ணுறோம், அந்த ஸ்கெச்சிங் பண்ணிவிட்டு இது எல்லாமே நம்ம வந்து அந்த இடத்துல கொண்டு போகிறோம்.
ஸோ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வயர் ஃப்ரேம் பண்ணுறோம். அந்த வயர் ஃப்ரேம் என்னென்னா நம்ம ஃபுல்லாக செஞ்சு வச்சிருக்கிற விஷயத்தை நம்ம வந்து லோ ஃபெட்டாலிட்டியில் கொண்டு போகிறோம். ஸோ லோ ஃபெட்டாலிட்டியில் கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா ரியலாக நம்ம ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணும்போது எந்த மாதிரியான காம்போனன்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், எந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஹேண்ட் ட்ராயிங்கில் வரைஞ்சிடறோம். ஸோ அந்த வரைஞ்ச ஹேண்ட் ட்ராயிங் பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா வயர் ஃப்ரேமிங் சொல்லுவோம். இந்த வயர் ஃப்ரேமிங் நம்ம பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹை ஃபெட்டாலிட்டி டிசைனுக்கு கொண்டு போவோம். ஸோ அந்த ஹை ஃபெட்டாலிட்டி டிசைனுக்கு கொண்டு போன பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபுல்லாகவே நம்மளுடைய ப்ராடக்டை லான்ச் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம 5th ஸ்டேஜ். ஆஃப்டர் டிசைனிங் அண்ட் ரீடிசைனிங் அன்டில் யூ கோ க்ராஸ் த ஐட், அதாவது நம்ம வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ண பிறகு நம்மளுடைய ப்ராடக்டை லான்ச் பண்ணுறோம். ஸோ அந்த லான்ச் பண்ணும்போது என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் நம்மளோட ப்ராடக்டை வந்து என்ன பண்ணுறோன்னா பீட்டா வெர்ஷன் மாதிரி கொடுக்குறோம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய யூசர்ஸ், அதாவது நம்மளுடைய யூசர் யார், எந்த மாதிரியான யூசர்ஸ் இருக்காங்களோ அந்த மாதிரியான யூசர்ஸ்க்கு சின்ன டார்கெட் மாதிரி கொடுத்து அந்த யூசர்ஸ்கிட்ட நம்ம நம்மளோட ப்ராடக்டை கொடுத்து நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கறதுக்காக கொடுக்குறோம். அப்படி இல்லைன்னா இன்டர்னலாக நம்ம டீம் இருப்பாங்க, அவங்கக்கிட்டையும் கொடுத்து அந்த ப்ராடக்டை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே லான்ச் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுறோன்னா மறுபடியும் அனலைஸ் பண்ணுறோம். மறுபடியும் அனலைஸ் பண்ணுறோன்னா நம்மளுடைய ப்ராசஸ் வந்து கரெக்டாக இருக்கா, இல்லை எதனா ப்ராப்ளம் ஆச்சா, இல்லை எதெல்லாம் ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகுறாங்களா, இல்லை அந்த ஸ்ட்ரகிள் ஆன இடத்துல எப்படி நம்ம அதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மறுபடியும் நம்மளுடைய ப்ராடக்டை வந்து லான்ச் பண்ணுறோம், அனலைஸ் பண்ணுறோம், லான்ச் பண்ணுறோம், மறுபடியும் அனலைஸ் பண்ணுறோம், மறுபடியும் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறோம், மறுபடியும் லான்ச் பண்ணுறோம். இதே மாதிரி கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.